வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா என்னோட சாட்டர்டே ரொட்டீன் தாங்க பார்க்க போறீங்க. நான் எப்பவுமே வந்து பிளாக்லாம் எடுக்கணும் அப்படின்னா வந்து சண்டேல தான் எடுப்பேன், ஆனா இன்னைக்கு வந்து சாட்டர்டேவே எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வெஜிடேரியன் ஸ்பெஷலா வந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் எப்பவுமே நான்வெஜே பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கே வந்து ஒரு ஃபீலிங்கா இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு வெஜ்ல வந்து ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். இப்போ வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் வந்து பேன் கேக் பண்ண போறேன். பேன் கேக்கு தான் வந்து இப்ப நான் வந்து தோசை தவா வந்து அடுப்புல வச்சிருக்கேன். இதுக்கு மேல பேன் கேக் ஊத்திட்டு டிஃபன் வேலை எல்லாம் வந்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு நான் வந்து லஞ்ச் வேலை வந்து ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் கேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பேன் கேக் மிக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியா வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு முட்டை வந்து நான் உடச்சு ஊத்துறேன். இது வந்து அப்படியே கூட பண்ணலாம். நான் வந்து முட்டை ஊத்தி தான் எப்பயுமே பண்ணுவேன். இது வந்து மைதாலையும் பண்ணலாம். இங்க வந்து பேன் கேக் மிக்ஸ்லாம் வந்து கிடைக்கும், அதனால நான் வந்து பேன் கேக் மிக்ஸ் வாங்கியே வந்து பண்ணிடுறேன். அதுல வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து மாவு மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு. தோசை மாவு வந்து எந்த பதத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு, இப்போ வந்து அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து ரெண்டு பேன் கேக் வந்து கரெக்டாக இருக்கும், ரெண்டு பேன் கேக் வரும். இது ஹரிக்கும் பாப்பாக்கும் மட்டும்தான். நான் வந்து இந்த பேன் கேக்லாம் எனக்கு பிடிக்காது. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சாப்பிட வேணாம், காலையில் வந்து வெறும் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு சுத்தமாக பசியே எடுக்கல. இதை திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணும். கொஞ்சம் பெரிய கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாதிரி திருப்பிக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டா அந்த மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். எனக்கு வந்து சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஸ்வீட்டா இருந்தாவே பிடிக்காது, அதனால வந்து நான் இது அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன். தியாவும் ஹரியும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பேன் கேக் சிரப் இருக்கும், அந்த பேன் கேக்ல மேலே ஊத்துற மாதிரி அந்த சிரப் ஊத்தி சாப்பிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்காக தான் வந்து செஞ்சிருக்கேன். எனக்கு வந்து நான் இன்னைக்கு ஆப்பிள் தான் சாப்பிட போறேன். இது நல்லா கட் பண்ணிட்டு அந்த சிரப் வந்து அப்படியே ஊத்திட்டோம்னா நல்லா இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். அந்த பேன் கேக் அதுவும் இல்லாம ஸ்வீட்டா இருக்கும் அந்த சிரப் ஊத்துறதுனால. ஜியா குட்டியோட ஃபேவரட் இது. நான் வந்து இன்னைக்கு ஆப்பிள் தான் வந்து சாப்பிட போறேன், அதுவும் கிரீன் ஆப்பிள் சாப்பிட போறேன். தூள்லாம் சீவிட்டேன், சீவிட்டு ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஹரிக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன் ஒரு பிளேட்ல இருக்கிறது. சம்டைம்ஸ் வந்து காலையில சாப்பிடவே தோணாது, அப்போ வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி ஏதாவது பழம் எதனா இருந்துச்சுன்னா வந்து சாப்பிடலாம். எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றது எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன் நான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே கூடாது, அதை ஸ்கிப் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா பன்னீர் வச்சு வந்து ஒரு கிரேவி பண்ண போறேன், ஜீரா ரைஸ் வந்து பண்ண போறேன். பன்னீர் வந்து நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததே இருந்தது, பெருசு இருந்தது. அதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிட்டு மற்றதை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இந்த கிரேவிக்கு வந்து பன்னீர் இல்லாமல் இந்த நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டும் பண்ணலாம், ஆனால் நான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக பன்னீர் பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து பன்னீர் வச்சு நான் கிரேவி பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் பேனில், அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி தான் வந்து சேர்த்துருக்கேன். டெய்லியும் வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம எப்பயாச்சும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அரைச்சிருக்கேன். திருப்பியும் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு அப்புறம் வந்து 2 கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அந்த அரைச்ச இது விழுத போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பட்டாணியும் அது கூட சேர்க்க போகிறேன்.
தியா குட்டி பாத்தீங்கன்னா வந்து ஹரி கூட விளையாடிட்டு இருக்கா. பாவமா இருக்குங்க தியாவை பாக்குறதுக்கெல்லாம். இப்ப வீட்லயே இருக்கா மாதிரி இருக்கா. அவ என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குதுன்னு சொல்லி எங்க கூட தான் விளையாடிட்டு இருக்கா. இப்ப வந்து நான் இதுவும் போட்டிருக்கேன், பட்டாணி போட்டுட்டேன். பச்சை பட்டாணின்றதுனால வந்து அப்படியே போட்டாவே போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கூட வந்து நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அப்படி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இன்னைக்கு வந்து பன்னீரும் பீஸும் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான் இந்த கிரேவி வந்து. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா இந்த பன்னீர் வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதும், குக் ஆயிடும் நல்லாவே. லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்ப அதோட காம்பினேஷனுக்காக வந்து நான் ஜீரா ரைஸ் பண்ண போறேன். அதுக்காக நான் வந்து குக்கர்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இதுல வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். சீரகம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து நீங்க நெய்ல பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் வந்து எனக்கு நெய் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால வந்து நான் நல்லெண்ணெயில பண்ணியிருக்கேன். ஜீரா ரைஸ் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் பாஸ்மதி ரைஸ்ல பண்ண போறேன். அதுக்கு வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ஊற வைக்கல அப்படின்றதுக்காக 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஊற வச்சிருந்தா வந்து 1.5 கப் போட்டாவே போதும். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வந்து ஊற வச்சிருந்தா போடலாம். இதில் அந்த ஊற வைக்கவே இல்லை, ஜஸ்ட் வாஷ் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். அதனால வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி. இப்போ வந்து உப்பு போட்டுட்டு, உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போதான் வந்து கரெக்டாக இருக்கும் ரைஸில். இப்போ கொதிச்ச உடனே வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து 1 விசில் வந்தால் போதும். இப்போ வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே எடுங்க எந்த ரைஸாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே வந்திருக்கு. இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸோட வாசனையே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஜீரா ரைஸோட வாசனையே மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு இந்த ஜீரா ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இது கூட இந்த கிரேவி வந்து ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது இல்லாமல் நீங்கள் நான்வெஜில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மட்டன் செய்யலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வெஜ் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் பன்னீர் போட்டு செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கீழே வாக்கிங் போகலாம் அப்படின்னு இருக்கோம். நான் வந்து இந்த கீழே காமிக்கலாம் அப்படின்னு போகலான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கில். அதனால நான் யாரும் இல்லாதப்போ ஒரு நாள் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் வாக்கிங் போகிற ரூட் காமிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ரொம்ப க்ரீனாக ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வாக்கிங் போகிற ரூட்டு. நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வெளில தான் வந்து வாக்கிங் போவோம். அது வந்து ஹரி இருக்கும்போது தான் நான் வந்து போவேன், தனியாக போக மாட்டேன். ஒரு 2-3 பேர் சேர்ந்த மாதிரி போவாங்க. இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் வெளில வாக்கிங்லாம் போனாங்கன்னா அது நான் வந்து ஹரி இருக்கும்போது தான் போவேன். எப்பயுமே தனியாக போனதில்லை. தனியாக போகணும்னு நினச்சா அப்பார்ட்மெண்ட் உள்ளே வாக்கிங் போவோம். இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிங் தான். வாக்கிங்கும் போகலன்னா ரொம்ப ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்ப அப்படியே டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு. இப்போ மாதிரி வந்து எல்லா காரும் வந்து பார்க்கிங்கில் இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய கார் இருக்கவே இருக்காது. இப்போ வந்து எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால எல்லா காரும் வந்து பார்க்கிங்லேயே இருக்கு. இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னே தெரியலங்க. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதே நிறைய பேர் இங்கே மறந்துட்டாங்க. அது வந்து இப்போ வந்து நார்மல் இது மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அதை வந்து மறந்துட்டு நார்மலாக வந்து எல்லாமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் வந்து நம்ம தான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் வந்து வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சா கார்லேயே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்துடுறோம். எங்கேயும் இறங்காமல் அப்படி வந்துடுறோம். அப்படிலாம் வந்து ரொம்ப அவசியமான விஷயத்துக்குலாம் வந்து கிராசரி இதெல்லாம் வாங்குறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வெளியில் போகிறோம். வேறு எதுக்காகவும் வந்து நாங்கள் வெளியில் போகிறதில்ல. எங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல வந்து விருப்பம் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. இங்கே வந்து எல்லாரும் வந்து சகஜமாயிட்டாங்க. நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் போகிறது வர்றது அது மாதிரி தான் இருக்காங்க. பட் நாங்கள் வந்து இன்னும் வந்து அந்தளவுக்கு வெளியில் போக ஆரம்பிக்கல. இன்னும் சொல்லணும்னா வெளியே போகவே இல்லை. இதுதான் வந்து நாங்கள் வாக்கிங் போகிற ரூட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 ஆகுது.
ஆனாலும் ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குல்ல. 7:30க்கு மேலே போனீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே க்ரீனாக. அப்புறம் வந்து அப்படியே இருட்டுற டைம்ல அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலா இருக்க மாதிரி இருக்கும். இங்க எல்லா ரோட்லயுமே வந்து ரோடு பக்கத்துல இது மாதிரி பாத்வே இருக்கும். நம்ம வாக்கிங் போறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இது மாதிரி பாத்வே வந்து எல்லா ரோடு பக்கத்துலயுமே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எல்லா ரோட்லயுமே வந்து இந்த இரும்புல போட்டிருக்காங்களே மழை தண்ணி எல்லாம் சேர்க்கிற மாதிரி வந்து இது மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இது மாதிரி எல்லா ரோட்லயுமே இருக்கோங்க. இது வந்து இது மாதிரி இருக்கிறதுனால எவ்வளவு ஃபிளட் வந்தாலும் எவ்வளவு மழை வந்தாலும் வந்து ரோட்ல வந்து தண்ணி நிற்காது. அதே மாதிரி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா வந்து ஃபெடெக்ஸ் யூபிஎஸ் இது ரெண்டுமே வந்து கொரியர் சர்வீஸ் இப்ப வந்து ஹரி ஓபன் பண்றாரு இல்லையா அதுல வந்து ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பார்சல் வச்சுட்டு அப்படி போயிட்டீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 6:30 PM வந்து எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க. இதுல வச்சிட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இல்லாம வந்து யுஎஸ்ஓட யுஎஸ்பிஎஸும் இருக்கு போஸ்ட் ஆபீஸ் சர்வீஸும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஷாப்பு எல்லாமே மீட் ஷாப்பு கிராசரி ஷாப்பு எல்லாமே இருக்கும். இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா எங்க அபார்ட்மெண்ட் எதிரில இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட் உடனே கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சஜஷன் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.